எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு மை சேனல். என் பேர் பிரேம் குமார். இப்பவே நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்கும், மற்றும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் 3 கம்பெனிஸ்ல இருந்து, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ மற்றும் ஹெச்டிஎஃப்சி கம்பெனில இருந்து. இந்த ஜாப்ஸ்க்கு எனி கிராஜுவேஷன்ல எனி ஸ்ட்ரீம் முடிச்சு எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் அஸ் வெல் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ட்ரைனிங் பிளஸ் 100% ஜாப் கேரண்டி ப்ரோக்ராம். ஓபனிங்ஸ் பார்த்தா 10,000 பிளஸ் ஓபனிங்ஸ் இருக்கு. ஸ்டைஃபண்ட் கூட நம்மளுக்கு கம்பெனி அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. சேலரி பார்த்தா அப் டு 5.5 lakh per annum இருக்கும். அந்த ஜாப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இன்னைக்கு நம்ம 3 ஜாப் பேங்க் ஓபனிங்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த 3 ஜாப்ஸ்மே ட்ரைனிங் பிளஸ் 100% ஜாப் அசூரன்ஸ் ப்ரோக்ராமுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஜாப் பார்த்தா HDFC பேங்க்ல இருந்து. இது HDFC பேங்க் உடைய அபிஷியல் வெப்சைட் கெரியர் பேஜ். இன்னைக்கு நம்ம ஜாப் என்னன்னு பார்த்தா ஃபியூச்சர் பேங்கர்ஸ் 2.0 இன் அசோசியேட்டட் வித் மணிபால் குளோபல். இந்த 3 ஜாப் ஓபனிங்ஸ்மே நமக்கு என்னன்னா 1 இயர் ட்ரைனிங் இருக்கும். அது கூட பெங்களூர்ல மணிபால் யூனிவர்சிட்டியில நம்மளுக்கு இந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸ்டைஃபண்ட் இதெல்லாம் அவங்களே கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு நம்ம இனிஷியலா சம் அமௌண்ட் பே பண்ணுங்க. இந்த அமௌண்ட் கூட நமக்கு என்னன்னா, இந்த பர்டிகுலர் பேங்க்ஸ் HDFC இருந்தா HDFC, ஐசிஐசி இருந்தா ஐசிஐசி, ஆக்சிஸ் இருந்தா ஆக்சிஸ் பேங்க், இவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த லோன் கூட நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் ஃபீஸ்க்கு. ஓகேவா? இன்னைக்கு HDFC பேங்க்ல குவாலிஃபிகேஷன் பார்த்தா 21 இயர்ஸ். இங்க பாருங்க, இது மேல ஸ்க்ரோல் பண்ணா யார் யார் அப்ளை பண்ணிக்கணும்னா, அப்ளிகேஷன் இன்வைட்டட் ஃப்ரம் யங் கிராஜுவேட்ஸ் ஏஜ் 21 to 28. சிடிசி பார்த்தா நம்மளுக்கு சேலரி 5.59 lakh per annum இருக்குங்க. இந்த ஜாப்ஸ்க்கு நம்மளுக்கு என் வேல்யூ லேர்ன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் INR 2+ lakhs. நமக்கு என்னன்னா, இந்த ஜாப்க்கு ஸ்டைஃபண்ட் கூட கம்பெனி அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, வி ஆர் ஆக்செப்டிங் அப்ளிகேஷன் ஃபார் பேட்ச் 1, சீட்ஸ் ஆர் ஃபில்லிங் ஃபாஸ்ட், ஹரி அப், பே தி அசஸ்மெண்ட் ஃபீ. நமக்கு என்னன்னா, இந்த ஜாப்க்கு 3 ஜாப்ஸ்க்குமே நம்மளுக்கு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிஞ்ச பிறகு ஒரு ஸ்மால் இன்டர்வியூ இருக்குங்க. இந்த HDFC பேங்க்கு என்னன்னா அசஸ்மெண்ட் ஃபீஸ் இருக்குங்க. இந்த அசஸ்மெண்ட் எழுதணும்னா ரிமைனிங் 2 பேங்க்ஸ்க்கு நமக்கு அசஸ்மெண்ட் ஃபீஸ், அசஸ்மெண்ட்னா இந்த ஒரு எக்ஸாம் இருக்கும், அந்த எக்ஸாம்க்கு ஃபீஸ் எதுவுமே இல்லை, நம்ம டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த HDFC பேங்க் மற்றும் நமக்கு என்னன்னா இந்த அசஸ்மெண்ட் ஃபீஸ் இருக்கும். இந்த ஜாப்க்கு பாருங்க, அவர் ஆப்ஜெக்டிவ்ஸ் இது மேல கிளிக் பண்ணா, இங்க கிளிக் பண்ணுங்க, இங்க ப்ரோக்ராம் ஹைலைட்ஸ் அண்ட் ஓவர்வியூ ஆஃப் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புறோம், நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் ஃபீஸ், நமக்கு என்னன்னா அசஸ்மெண்ட் இருக்கும், ஆன்லைன் அசஸ்மெண்ட். இந்த ஜாப் ப்ரோக்ராம் ஃபீ பார்த்தா 2.57 lakh per annum இருக்குங்க, இன்க்ளூடிங் டாக்ஸஸ். இந்த 2.57 lakhs-க்கு நமக்கு என்னன்னா அகாமடேஷன், அந்த மணிபால் யூனிவர்சிட்டியில அகாமடேஷன், இந்த ரூம்ஸ் இதெல்லாம் ஃபுட் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. லேர்ன் எவ்ரி திங் யூ நீட் வித் 4 months மணிபால் யூனிவர்சிட்டியில நம்மளுக்கு கேம்பஸ் ட்ரைனிங் இருக்கும். 2 months இன்டர்ன்ஷிப் இருக்குங்க. நெக்ஸ்ட் 6 months ஆன் தி ஜாப் ட்ரைனிங் இருக்கும். நெக்ஸ்ட் இங்க பார்த்தா வாட் இஸ் தி ப்ரோக்ராம் அபவுட், இது மேல கிளிக் பண்ணா நமக்கு இந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் எப்படி எப்படி இருக்கும் அதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தா இங்க பாருங்க, வை ஃபியூச்சர் பேங்கர்ஸ் ப்ரோக்ராம், இது மேல கிளிக் பண்ணா நமக்கு இந்த பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், 100% பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம பர்சனல் பேங்கரா இதுல நம்ம சேர்ந்தா நமக்கு ஃபியூச்சர் ரிலேஷன்ஷிப் மேனேஜரு, ரிலேஷன்ஷிப் பேங்கிங் ஹெட்டு இது மாதிரி ஆகலாம், அதெல்லாம் மேப் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த ஜாப்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணிக்கணும்னா, இங்கே பாருங்க, இங்கே அப்ளை நோ, இந்த அப்ளை நோ மேலே கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஜாப். நம்ம செகண்ட் ஜாப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நம்ம செகண்ட் ஜாப் பார்த்தா ஐசிஐசிஐ பேங்க் கம்பெனிலேருந்து. இது ஐசிஐசிஐ பேங்க் கம்பெனியுடைய அஃபிஷியல் வெப்சைட் கெரியர் பேஜ். இன்னைக்கு நம்ம ஜாப் பார்த்தா ஐசிஐசிஐ பேங்க் மணிபால் ப்ரொபஷனலி ஆஃபீஸர் ப்ரோக்ராம். இந்த 3 ப்ரோக்ராம்ஸ்மே பிஓ ப்ரொபஷனலி ஆஃபீஸர் ப்ரோக்ராமுங்க. ப்ரொபஷனலி ஆஃபீஸர்னா இது ஒரு மேனேஜர் லெவல் ஜாப். நமக்கு ஒரு பிரான்ச் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. கெட் ஏ ஜாப் ஆன் சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம்.
N2.32 lakh to 2.60 lakh வைல் யூ லேர்ன். நமக்கு என்னன்னா ஸ்டைஃபண்ட் கூட கொடுப்பாங்க இந்த 2.32 2.6 lakh per annum while learning. Get post graduation diploma in banking. நமக்கு இந்த மணிப்பால் யூனிவர்சிட்டி 1 year course இருக்கும், அவங்களே PG ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த பேங்கிங்ல. இந்த ஜாப்க்கு நம்மளுக்கு கெட் கேரண்டி ஜாப் இன் ஐசிஐசிஐ பேங்க் ஆன் சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம். எலிஜிபிலிட்டி கிரைடீரியா பார்த்தா பிலோ 27 இயர்ஸ், கிராஜுவேஷன்ல நம்மளுக்கு 55% வந்திருக்கணுங்க. ரிமைனிங் 2 banks நமக்கு என்னன்னா 50% வந்திருந்தா போதும். ஸ்டைஃபண்ட் ஸ்டார்டிங் சேலரி பார்த்தா 5 to 5.5 lakh per annum இருக்கும் பேஸ்ட் ஆன் லொகேஷன். செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தா ஆன்லைன் டெஸ்ட் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இந்த ஜாப்க்கு பாருங்க இன்னோவேட்டிவ் பெடாலஜி இதெல்லாம் கோர்ஸ் ஸ்ட்ரக்சரு இது ப்ரொவைட் பண்ணிருக்காங்க பாருங்க. இனிஷியலா நம்மளுக்கு 4 months ட்ரைனிங் இருக்கும் மணிப்பால் யூனிவர்சிட்டியில. அதுல ஸ்டைபண்ட் பார்த்தா இந்த எவ்ரி மந்த் 5000 இருக்குங்க. நெக்ஸ்ட் 2 months இன்டர்ன்ஷிப் மாதிரி இருக்கும் ஐசிஐசிஐ பேங்க்ல. இதுல நம்மளுக்கு சேலரி பார்த்தா ஸ்டைஃபண்ட் 22 to 24,000 இருக்கும். டம் 3 பார்த்தா 6 months இது ஆன் தி ஜாப் ட்ரைனிங். சேலரி நம்மளுக்கு 28 to 32,000 பர் மந்த் வரும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஃபீ பார்த்தா 2.55 lakhs இன்க்ளூடிங் டாக்ஸஸ். இந்த ஜாப்க்கு ஏதாவது உங்களுக்கு ஆஸ்க்ட் க்வெஸ்சன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் க்வெஸ்சன்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இங்க பாத்துக்கோங்க. இந்த ஜாப்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணிக்கணும்னா இங்க பாருங்க அப்ளை நோ, இந்த அப்ளை நோ மேல் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதாங்க நம்ம செகண்ட் ஜாப். நம்ம தேர்ட் ஜாப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க நம்ம தேர்ட் ஜாப் பார்த்தா ஆக்சிஸ் பேங்க் கம்பெனில இருந்து. இது ஆக்சிஸ் பேங்க் கம்பெனியுடைய அபிஷியல் வெப்சைட் கெரியர் பேஜ். இன்னைக்கு நம்ம ஜாப் என்னன்னு பார்த்தா ஆக்சிஸ் பேங்க் யங் பேங்கர்ஸ் ப்ரோக்ராம். இந்த ஜாப்க்கு அப்ளிகேஷன் டெட்லைன் பார்த்தா 23rd July. ஸோ சீக்கிரமா அப்ளை பண்ண பாருங்க. நமக்கு என்னன்னா இது கூட சேம் தாங்க ஆக்சிஸ் பேங்க் யங் பேங்கர்ஸ் ப்ரோக்ராம். இந்த ஜாப்க்கு நமக்கு என்னன்னா ப்ரோக்ராம் ஃபீச்சர்ஸ் பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் 2.37 lakh per annum இருக்கும் நமக்கு என்னன்னா ப்ரோக்ராம் ஃபீஸ். நெக்ஸ்ட் இந்த ட்ரைனிங்கு ஃபுட்டு இதெல்லாம் இந்த 2.37 lakh அவங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த மணிப்பால் யூனிவர்சிட்டியில. நெக்ஸ்ட் லர்ன் பார்த்தா 4 months கிளாஸ் ரூம் ட்ரைனிங், 3 months இன்டர்ன்ஷிப், 5 months ஆன் தி ஜாப் ட்ரைனிங் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா இந்த 1 to 4 months நம்மளுக்கு ஸ்டைஃபண்ட் 5000 இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா சிடிசி, சிடிசினா நம்ம சேலரி அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் 5 மந்த்லேருந்து 5th மந்த்லேருந்து. ப்ரோக்ரஸ் பார்த்தா ஆன் தி சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் 4 months கிளாஸ் ரூம் ட்ரைனிங் அண்ட் 3 months இன்டர்ன்ஷிப் கெட் அப்சர்வ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட். நமக்கு என்னன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் கொடுப்பாங்க. கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, 4 months கேம்பஸ் ட்ரைனிங்கு இன்டர்ன்ஷிப்பு அதில் நம்மளுக்கு ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கும் இதெல்லாம் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லர்னிங் அவுட்கம்ஸு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னன்னா இவங்க இந்த மாதிரி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் PG போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமா இன் பேங்கிங் சர்வீஸ்ல இவங்க கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க் யங் பேங்கர்ஸ் ப்ரோக்ராம். இந்த ஜாப்ல நம்மளுக்கு இந்த பான் இண்டியா லெவல்ல நமக்கு பிரான்சஸ்ல நம்மளுக்கு இது ஓபனிங்ஸ் இருக்கு. அது கூட என்னன்னா இது ஃபுல் டைம் பர்மனென்ட் ஜாப். இந்த ஜாப்க்கு எலிஜிபிலிட்டி கிரைடீரியா இதெல்லாம் பார்த்தா எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் பாருங்க. கிராஜுவேஷன்ல 50% வந்திருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனல் இயர் கிராஜுவேஷன் அவங்களுக்கு கூட இந்த ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் ஏஜ் கிரைடீரியா பார்த்தா பிலோ 35 இயர்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க இந்த ஜாப்க்கு செலக்ஷன் ப்ராசஸ், ரிஜிஸ்டர் யூர் செல்ஃப் பை கம்ப்ளீட்டிங் யுவர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், பே அப்ளிகேஷன் ஃபீஸ், டேக் ஆன்லைன் அசஸ்மெண்ட், செலக்ஷன் அண்ட் இஷ்யூன்ஸ் ஆஃப் அட்மிஷன் லெட்டர்ஸ். இந்த மாதிரி இருக்கும் செலக்ஷன் ப்ராசஸ். ஓகேவா, இந்த ஜாப்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணிக்கணும்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இந்த FAQ இது மேல கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. பாருங்க இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணிக்கணும்னா இங்க பாருங்க ரிஜிஸ்டர் நவ், இந்த ரிஜிஸ்டர் நவ் மேல கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய 3 job updates. இன்னைக்கு இந்த 3 jobsக்குமே சீக்கிரமா அப்ளை பண்ணிக்கோங்க, இதெல்லாம் எக்ஸ்பயர் ஆயிடும். இந்த ஜாபுடைய அப்ளை லிங்க்ஸ் நம்ம வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அங்கிருந்து கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூங்க.